வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு அழைக்கப்பட்ட வழக்கறிஞர் திடீர் என உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். வழக்கில் நடப்பது என்ன? கண்ணை பொறிக்கும் கண்ணாடி பங்களா முதல் உலகின் விலை உயர்ந்த ஆடம்பர கார்கள் வரை அனைத்தும் மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டவை. இரட்டை இலை வழக்கில் சுகேஷ் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையில் தொடர்புடைய வழக்கறிஞர் தற்கொலை செய்து கொண்டுள்ளது. ஏன்? கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்தவர் சுகேஷ் சந்திரசேகர். இந்திய அளவில் செல்வாக்குமிக்க அரசியல் தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களுடன் நட்பில் இருப்பதாக கூறி தொழில் அதிபர்களை ஏமாற்றி பல கோடிகளை குவித்ததற்காக கைது செய்யப்பட்டார். அத்துடன் 2017 அதிமுக பிளவுபட்டிருந்த போது இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக டிடிவி தினகரன் தரப்பு தேர்தல் ஆணையத்திற்கு பணம் கொடுக்க முயன்றதாக டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் டெல்லி குற்றவியல் போலீசார் டிடிவி தினகரன், அவருடைய நண்பர் மல்லிகார்ஜுன், தரகர் சுகேஷ் சந்திரசேகர் ஆகியோரை கைது செய்தனர். இந்த வழக்கில் டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் சுகேஷ் சந்திரசேகர் மட்டும் சிறையிலேயே நீண்ட நாட்கள் இருந்து பிறகு விடுவிக்கப்பட்டார். ஆனால் பிற மோசடி வழக்குகளில் சிக்கியதால் தொடர்ந்து சிறையில் இருந்த சுகேஷின் டெல்லி சென்னை வீடுகளில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தினர். இந்நிலையில் 4 பிறகு மோசடி வழக்கில் சிறையில் இருந்த சுகேஷை அமலாக்கப் பிரிவு போலீசார் மீண்டும் தற்போது கைது செய்துள்ளனர். இரட்டை இலைக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் தற்போது மீண்டும் விசாரணையை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. சிக்கியுள்ள புதிய ஆதாரங்களின் அடிப்படையில் டிடிவி தினகரன் வழக்கில் தொடர்புடைய வழக்கறிஞர் கோபிநாத் மற்றும் சுகேஷின் நண்பர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு சுந்தர சோழபுரம் பகுதியைச் சேர்ந்த 31 கோபிநாத் 2017 சுகேஷிடம் உதவியாளராக பணியாற்றி வந்துள்ளார். அவருக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி வியாழக்கிழமை அன்று விசாரணைக்கு வரச் சொல்லியிருந்தனர். விசாரணை நடக்க இருந்த நிலையில் புதன்கிழமை காலை கோபிநாத் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சடலத்தை கைப்பற்றியுள்ள போலீசார் வழக்கு பதிவு செய்து கோபிநாத்தின் தற்கொலை தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ளனர். இரட்டை இலை வழக்கு சூடு பிடித்துள்ள நிலையில் விசாரணைக்கு அழைத்தவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறி பார்க்க சென்றவரிடம் பில்லி சூனியம் இருப்பதாக